வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து, தற்போது இந்த மாதம் வந்து தமிழக அரசு மகளிருக்கான உரிமைத் தொகை 1000 ரூபாய் தருவதற்காக வீடுகள் தோறும், அதாவது குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடுகள் தோறும் வந்து விண்ணப்பங்களை வந்து விநியோகம் செய்து வருகிறார்கள். பொதுவாக வந்து திமுகவினர் தேர்தல் வாக்குறுதியாக, அதாவது சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியாக அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்பதை தெரிவித்திருப்பதாகவும், தற்போது வந்து தகுதியுடைய மகளிருக்கு வந்து தர இருப்பதாகவும் வந்து செய்திகள் வெளியாகி வருகிறது. இப்படி இருக்கும் சூழலில் இந்த மகளிருக்கான உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தை பயன்படுத்தி சமூக விரோதிகள், அதாவது ஆன்லைன் கொள்ளையர்கள் என்று சொல்லக்கூடிய மோசடிக்காரர்கள், நூதன மோசடிக்காரர்கள் வந்து மக்களிடம் இருக்கின்ற வங்கி கணக்கில் இருக்கின்ற பணத்தை மோசடியாக பெற்று வருகிறார்கள் என்பது தெரிய வருகிறது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கடலூர் மாவட்டம் தொழுதூர் பகுதியில் ஒரு பெண்மணி, அவர் வந்து அவருக்கும் இது போன்ற இந்த திட்டத்தின் கீழ் பயனடைவதற்காக தமிழக அரசால் ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக இந்த விண்ணப்ப படிவம், உரிமைத் தொகை பெறுவதற்கான விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் அவரின் செல்போனுக்கு வந்து அழைப்பு வந்தது. அந்த அழைப்பில் மறுமுனையில் பேசிய நபர் தான் வந்து இந்தியன் வங்கியில் இருந்து பேசுவதாகவும், இதுபோன்ற தமிழக அரசினுடைய மகளிருக்கான உரிமைத் தொகை ₹1000 வந்து உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்க வேண்டும், அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு வருகின்ற ஓடிபி நம்பரை வந்து எங்களிடம் கூற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். உடனே அந்த பெண்மணியும் பேசி கொண்டிருந்த பொழுதே ஓடிபி எண் வந்து அது போன்ற அனுப்பியிருக்கிறார்கள். அந்த ஓடிபி எண்ணை பார்த்து எப்படியாவது அந்த மகளிர் தொகையில் அதில் வந்து பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அந்த ஓடிபியை வந்து அவர்கள் அந்த ஃபோனிலே மறுமுனையில் பேசிய நபரிடம் தெரிவித்திருக்கிறார். தெரிவித்த உடனேயே இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டு விட்டது. இணைப்பு துண்டித்த சில மணித்துளிகளில் வந்து மெசேஜ் வருது, உங்கள் வங்கியிலிருந்து 15000 ரூபாய் வந்து எடுத்து விட்டதாக மெசேஜ் வருது. உடனே அவர்கள் வந்து பின்புதான் வந்து அவர்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து வங்கிக்கு சென்றும் விசாரித்த போது அப்போதான் தெரிய வருகிறது, இது போன்ற மோசடியான நபர்கள், நூதன மோசடிக்காரர்கள், ஆன்லைன் கொள்ளையர்கள் வந்து இது போன்ற அரசு திட்டத்தை வைத்து மக்களிடமிருந்து மோசடியாக பணத்தை பெற்று ஏமாற்றுவது தெரிய வருகிறது. உடனே அந்த பெண்மணி வந்து தொழுதூர் காவல் நிலையத்தில் வந்து புகார் மனு தாக்கல் செய்கிறார்கள். இந்த புகார் மனுவின் அடிப்படையில் அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்க முயற்சித்து வருகிறார்கள். இப்படி இருக்கின்ற சூழலில் பொதுமக்களாகிய நாம் வந்து மிகுந்த எச்சரிக்கையோடும் மிகுந்த பாதுகாப்பு உணர்வோடும் இருக்க வேண்டும். உங்களுடைய அதாவது வங்கி கணக்கு உள்ளிட்ட தகவல்களை யாரிடமும் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடாது. மேலும் உங்களுக்கு வந்து ஓடிபி வருகிறது, அந்த ஓடிபி எண்ணை கூறுங்கள் என்று கேட்கின்ற நபர்களுக்கிடம் நீங்கள் வந்து பேசவே கூடாது. நீங்கள் வந்து விழிப்புணர்வாக இல்லாத சூழல் இருக்கின்ற பொழுது உங்கள் வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்திற்கு எந்தவித உத்தரவாதமும் பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மக்கள் வந்து மிகுந்த அதாவது எதிர்பார்ப்போடு இருப்பது வந்து இந்த உரிமைத் தொகை வந்து அனைவருக்கும் கிடைக்கும் என்று மிகுந்த எதிர்பார்த்துடனும் ஆவலுடனும் இருக்கிறார்கள். என்ன காரணம்னா, மக்களாகிய நாம் வந்து பொதுவாக அரசின் வழியாக கிடைக்கக்கூடிய இலவசங்கள் அல்லது உரிமைத் தொகை இது போன்ற திட்டங்களில் பயனடைவதற்கு ஆர்வம் காட்டுவது வந்து இயல்பான ஒன்று தான். அது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒன்று தான். அப்படி அந்த முனைப்புடன் இருக்கக்கூடிய, ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய மக்களின் அந்த பேரார்வத்தை பயன்படுத்தி மோசடியாளர்கள் ஆன்லைன் வழியாக, உங்கள் செல்போன் வழியாக உங்கள் வங்கி கணக்கில் நுழைகிறார்கள், நுழைந்து உங்களுடைய பணத்தை திருடுகிறார்கள் என்பது தான் இந்த காணொலியுடைய தகவல். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த காணொலி. பொதுவாக அரசு திட்டங்களை வைத்து மோசடிக்காரர்கள் மக்களிடம் நேரடியாக அல்லது ஆன்லைன் மூலமாக மோசடியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மோசடி வந்து நாளுக்கு நாள் அரங்கேறி வருகிறது. இதை வந்து உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் கொண்டு வந்து அந்த மோசடிக்காரர்களை வந்து உடனடியாக கைது செய்து இது போன்ற மோசடிகள் இனிவரும் நாட்களில் நடக்காதவண்ணும் மிகுந்த பாதுகாப்போடு இந்த திட்டத்தை கையாள வேண்டும். இன்னும் வரக்கூடிய அரசு திட்டங்களையும் இதுபோன்றே மோசடி நபர்களிடமிருந்து மக்களையும் திட்டத்தையும் பாதுகாத்து அவர்கள் செயல்படுத்த வேண்டும். மக்களாகிய நாமும் மிகுந்த விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும்.
அதற்காகத்தான் சமூக விழிப்புணர்வுக்காகவும் சட்ட விழிப்புணர்வுக்காகவும் இந்த காணொலி ஏற்படுத்தப்படுகிறது. அப்படி நீங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ அல்லது சைபர் கிரைமிலோ உடனடியாக புகார் மனு தாக்கல் செய்து உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு உங்களுடைய தொகையை திரும்ப பெற வேண்டும். ஆகவே சட்டம் வந்து விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கும் என்ற கூற்று நிலவுகிறது. அப்போ வந்து சட்டத்தின் அடிப்படை கூறுகள் மக்களிடையே பரவலாக்க வேண்டும், மக்கள் வந்து போதிய சட்ட விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை உங்களுக்கு பதிவு செய்கிறோம். உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதற்கு தெளிவுபடுத்தும் காணொலிகளை நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்களில் பதிவிடுறோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மேலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சம்பந்தமான வீடியோக்கள் மற்றும் அவ்வப்போது வெளியாகின்ற நீதிமன்ற தீர்ப்புகள் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். உங்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது. ஆகவே அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.